Hi students, ippa nama paakakoodiya romba mukkiyamaana video 12th chemistry government school and matriculation school tamil medium and english medium students kaana half day study plan. So idu edhukku appadina half yearly exam december 2022 porutha varaikkum neraiya district la vandu paathina chemistry ku vandu half day dhaan gap irukku arai naal. So adanal indha half day la nama revise panni மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் இல்லையா. சோ அப்படின்னா இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பிளானை வந்து நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 50 பிளஸ் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். எவ்வளவுக்கு? 70க்கு. ஓகேவா? சரி, நம்ம யூனிட்ஸ் இதெல்லாம் பாருங்க 1, 2, 5, 6, 7, 8, 11, 14. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெமிஸ்ட்ரி பாருங்க 3:00 தான் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 12 or 13 இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு யூனிட்ட வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி பாப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே தான் நமக்கு இருக்கு. அப்ப கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு முந்தின எக்ஸாம் முடிச்ச உடனே என்ன பண்றீங்க? ஸ்டார்ட் பண்றீங்க. நம்ம இங்க ஈவினிங் 3:00 தான் டைம் போட்டிருக்கோம். இல்ல ஒன்னால 2:00 படிக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு யூனிட்ட சூஸ் பண்ணுங்க. ஓகே? எஸ். 3:00 வரும்போது 3 to 4 PM 1 hour யூனிட் 1 ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க. 1 hour தாராளமா போதும். ஃபர்ஸ்ட் யூனிட் சின்ன யூனிட் தான். நெக்ஸ்ட் 4 to 4:05 இது வந்து 5 minutes. ஒவ்வொரு 1 hour வரைக்கும் ஒரு பிரேக், ஸ்மால் பிரேக். ஓகே? சோ பிரேக் இருக்கிறது நல்லது. பிரேக் தென் 4:05 to 5:05 PM 1 hour யூனிட் 2 வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? திருப்பி 5:05 to 5:10 PM 5 minutes வந்து அகைன் இங்க பிரேக். திருப்பி 5:10 to 6:30 PM 1 hour and 20 minutes மேக்ஸிமம் 1 hour and 30 minutes அது போதும். பட் இங்க வந்து 1 hour and 20 minutes கொடுத்துருக்கோம், நமக்கு டைம் இல்ல. அப்ப 1 hour and 20 minutes கண்டிப்பா நீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எந்த யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 5. நெக்ஸ்ட் 6:30 to 7:45 PM 1 hour and 15 minutes எந்த யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 6. தென் 7:45 to 8:15 PM ஹாஃப் அன் அவர் வந்து நமக்கு வந்து டின்னர் சாப்பிட்ற டைம். அதுக்கப்புறம் 8:15 to 9:45 PM யூனிட் 7 ரிவைஸ் பண்றீங்க. 9:45 to 11 PM நைட் வந்து 1.5 மணி நேரம் 1 hour and 15 minutes வந்து யூனிட் 8. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எக்ஸாம் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 4:00 எழுந்திரிச்சு படிக்கிறது பெட்டர். ஏன்னா கேப் கிடையாது. சோ அதனால வந்து கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ ஏர்லி மார்னிங் 4 to 5:30 AM 1 hour and 30 minutes இந்த டைம்ல நீங்க 1 hour and 30 minutes படிக்கிறது ஒண்ணுதான். நார்மல் டேஸ்ல வந்து 2.5 hours படிக்கிறது ஒண்ணுதான். அவ்வளவு குவாண்டிட்டியா இங்க வந்து உங்களால என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ அப்ப 4 to 5:30 AM நம்ம யூனிட் 11 5:30 to 7 AM யூனிட் 14 பிராக்டிஸ் பண்றீங்க. சப்போஸ் இங்க உங்களுக்கு வந்து டைம் வந்து ஷார்டேஜ் வருது அப்படின்னா நீங்க இந்த ஷெட்யூல வந்து கொஞ்சம் ஏர்லியரா வந்து ஸ்டார்ட் பண்ணா இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? எஸ். சப்போஸ் உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நீங்க 12 or 13 யூனிட்டா வந்து ரிவைஸ் பண்ணுங்க. அப்ப இன்னும் மார்க்ஸ் வந்து அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். இதுல மோஸ்ட் ஆஃப் தி யூனிட்ஸ் வந்து மேக்ஸிமம் யூனிட்ஸ் 2 mark, 3 mark, 5 mark கேட்கக்கூடிய யூனிட்ஸ் தான் இதுல இருக்கு. ஓகேவா? சோ முக்கியமான ஒரு வீடியோ, மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.